ஆம்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நிறுவனத்திலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆம்பியர் நெக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு ஃபேமிலி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்பியர் நெக்ஸஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இந்த ஆம்பியர் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கும் அதிகமான தூரம் டிரைவ் பண்ணி காட்டி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய அதிக பயன்பாடை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பெஸ்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இதை ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஏ டு இசட் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல், மேக் இட் ஈஸி எவர் திங். இந்த நெக்ஸஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டரி. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 kWh லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி அப்படிங்கிறதுனால நார்மல் லித்தியம் அயன் பேட்டரியை விட 30% அதிகமாக உழைக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 136 kilometers வரையும் ரேஞ்சு தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரியை நீங்கள் 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 hours 22 minutes ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 93 kilometers ஆர் ஸ்பீடு வரையும் போகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பீக் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 kW வரையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 different டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஈகோ மோட், சிட்டி மோட், பவர் மோட் அப்படிங்கிற மாதிரி 3 ஃபார்வர்ட்ல போகக்கூடிய டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம ரிவர்ஸ் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம லிம்ப் அப் மோட் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு புது ஆப்ஷனும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இதனுடைய டிஸ்ப்ளே தான். டிஸ்ப்ளேவை பொறுத்தவரையும் ஸ்மார்ட் சென்ஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய 7-inch TFT டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிஸ்ப்ளேவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை தரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இருக்கக்கூடிய சேசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இருக்கக்கூடிய சேசிஸை விட இதுல 4 times அதிக ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய சேசிஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த நெக்ஸஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல அதிகமான லோடை கூட ஈஸியா கேரி பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எந்த அளவுக்கு லோடை இழுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபுல் லோடு இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கை கூட இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை யூஸ் பண்ணி உங்களால இழுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலுமே காத்து கிழிச்சுக்கிட்டு போற மாதிரி ஒரு சூப்பரான ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மோட்டார், பேட்டரி இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு இருக்கும் போதே காற்று போகிற மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைப்ரிட் ஸ்விங் ஆர்ம் எடுக்கக்கூடிய டுவல் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் லாங் டிரைவ் போகிறதுக்கு அதே நேரத்தில் நம்மளுடைய ரோடு கண்டிஷன்ஸுக்கு உண்மையிலுமே இந்த சஸ்பென்ஷன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய லேம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமண்ட் கட் டிசைன் இருக்கக்கூடிய ஹெட்லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டெய்ல் லேம்ப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பறவையோட விங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ஸில் LED ஹெட் அண்ட் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுனால சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே சூப்பராக கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பின்னாடி உட்கார்றவங்களுக்கு ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அலுமினியமில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய பிரேக்கிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர்லேயே முத முறையாக ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுக்குற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்குது. அதுவே ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த நெக்ஸஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் நேவிகேஷன் ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் ஒய்ஃபை கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்ஃபோன்ஸை பைக்கில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் வரையும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பியர் நெக்ஸஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 2 variants லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நெக்ஸஸ் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியண்ட்டும் நெக்ஸஸ் ST அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வேரியண்ட்டுமா பிரித்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த நெக்ஸஸ் எக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.2 inch இருக்கக்கூடிய LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்குது. மட்டும் இல்லாமல் இதில் டிஸ்பிளே மோட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதாவது நைட் மோட், டே மோட், லிம்ப் ஹோம் மோட் அப்படிங்கிற மாதிரி 3 different modes
உங்களுடைய பிரைட்னஸுக்கு தேவைப்படுற மாதிரி பிரைட்னஸ் மோட்ஸை செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீட்டுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய திங்ஸையும் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆம்பியர் நெக்ஸஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் என்னென்ன கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கர் அக்வா, லூனா ஒயிட், ஸ்டீல் கிரே அண்ட் தென் இந்தியன் ரெட் அப்படிங்கிற மாதிரி ஃபோர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெக்ஸஸ் எக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரையும் 1,09,900 அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நெக்ஸஸ் எஸ்டி வேரியண்ட்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1,19,900 அப்படிங்கிற மாதிரியும் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஷோரூம் பிரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆஃபர் ரேஞ்சில் இந்த பிரைஸில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே 10,000 வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா தாராளமாக ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,999 இருந்தால் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும்போது மைனஸ் பண்ணிப்பாங்க இந்த அமௌண்ட்டை. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டெலிவரியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் மேல டெலிவரியை ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றின என்னுடைய வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேசிஸ், பிரேக்கிங் அண்ட் தென் சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக உழைக்கக்கூடியதா, அதே நேரத்தில் ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடியதாகவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஃபி பேட்டரியா லைஃப் லாங் உழைக்கக்கூடியது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால பெஸ்ட்டான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரொம்ப நாள் உழைக்கிறது மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பெஸ்ட்டானதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இவங்க ஒரு ஃபேமிலி எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபேமிலிக்கான ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை சர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உண்மையிலுமே சூப்பரானதாக இருக்கும். ஸோ தாராளமாக ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு இந்த மந்த் எண்டு அதாவது மே மந்த் எண்ட்லேருந்து டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ரிசீவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கக்கூடிய இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக அந்த டீட்டெயில்ஸை கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நீங்கள் இதுவரையும் லான்ச் ஆன எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை யூஸ் பண்ணி பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.